இன்னைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 5th சாப்டர் பார்க்க போகிறோம். 5th சாப்டர் வந்து பிஹெச்பி செயற்கூறுகள் மற்றும் அணிகள். செயற்கூறுனா ஃபங்க்ஷன், அணிகள்னா ஆரேஸ். அந்த அணிகள் பற்றியும் செயற்கூறுகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பிஹெச்பிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இது வந்து 700க்கு மேற்பட்ட செயற்கூறுகளை வந்து இந்த பிஹெச்பி லைப்ரரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. 700க்கு மேற்பட்ட செயற்கூறுகளை வந்து இது அலோவ் பண்ணுது. அதே மாதிரி வந்து இந்த பிஹெச்பியில் வந்து செயற்கூறுகளையும் அரையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய சிக்கல்களை வந்து சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியுது. இந்த பிஹெச்பிங்கிறது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம். இந்த சேவையக சர்வரில் யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த சேவையக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து நிகழ்கால நடைமுறையில் உள்ள நிறைய சிக்கல்களையும் தீர்க்கிறதுக்கு வந்து இந்த செயற்கூறுகளும் அணிகளும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செயற்கூறுகள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். செயற்கூறுகள், பிஹெச்பியில் உள்ள செயற்கூறுகள். ஒரு செயற்கூறு என்பது ஒரு வகை துணை நிரல் அல்லது ஒரு நிரலில் உள்ள செயல்முறை ஆகும். நிரல்னா ஒரு ப்ரோக்ராம், அதோட ஒரு துணை நிரல் சப் ப்ரோக்ராம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா செயற்கூறுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட தனி ஒரு சின்ன ப்ராசஸை பண்ணி முடிக்கிறதுக்கான ஒரு நிரல் தான் என்னென்னா செயற்கூறு. இது வந்து ஒரு நிரலில் செயல்முறை, ஒரு செயல்முறை தான் செயற்கூறுன்னு சொல்கிறாங்க. ஒரு செயற்கூறானது செயற்கூறு அழைப்பின் மூலம் செயற்படுத்தப்படுகிறது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் தனியாக எழுதிட்டோம், அதை அந்த ப்ரோக்ராமில் நம்ம கால் பண்ணி தான், அதான் செயற்கூறு அழைப்பு, கால் பண்ணி தான் வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும் அந்த மெயின் ப்ரோக்ராமில். இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் செயற்கூறுகள் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பயனர் வரையறுத்த செயற்கூறுகள், முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள், அளபுருக்களை கொண்ட செயற்கூறுகள். பயனர் வரையறதுனா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துகிறவங்க எழுதுறதா வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அப்படின்னா முன்னாடியே பிஹெச்பி லைப்ரரியில் அந்த பிஹெச்பி டெவலப் பண்ணுறப்பவே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து முன் வரையறுக்கப்பட்ட ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மூணாவது வந்து அளபுருக்களை கொண்ட செயற்கூறுகள். அளபுருக்களை கொண்ட செயற்கூறுகள்னால் பராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். அப்படின்னா நம்ம இந்த செயற்கூறில் வந்து பராமீட்டர்ஸாக வேரியபிள்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்து கால் பண்ணுறதை வந்து பராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து பயனர் வரையறுத்த செயற்கூறுகள், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் அந்த மூணையுமே வந்து தனித்தனியாக வந்து 3 மார்க்ஸ்லேயே 2 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்க. தனித்தனியாக பயனர் வரையறுத்த செயற்கூறுகள்னா என்ன அந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பயனர் வரையறுத்த செயற்கூறுகள். பயனர் வரையறுத்த செயற்கூறுகள் ஏற்கனவே உள்ள நிரலின் தொகுதிக்குள் பயனர் சொந்தமாக ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை எழுதும் வசதியை அளிக்கிறது. நம்ம முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோன்னா அதில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு தொகுதியை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறதான் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எழுதுறதா வந்து பயனர் வரையறுத்த செயற்கூறுகள். இதில் வந்து ரெண்டு டெஃபினிஷன் இருக்குது. ஒன்று வந்து செயற்கூறு அறிவிப்பு அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் காலிங். அந்த எழுதுன முதல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்கிறாங்க. அந்த டிக்ளேர் பண்ண ஃபங்க்ஷனை வந்து திருப்பி கால் பண்ணி நம்ம அதில் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறோம், அதான் வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஃபஸ்ட் வந்து செயற்கூறு அறிவிப்பு. செயற்கூறு அறிவிப்புங்கிறது வந்து எப்படி பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டில் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம், அடுத்து பேராந்திசிஸ், இதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இதை வந்து டிக்ளேர் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து தான் கால் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதினா மட்டும்தான் அதில் வந்து அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ண முடியும். இதுதான் வந்து காலிங் ஃபங்க்ஷன். அதை இங்கே எழுதின ஃபங்க்ஷனை வந்து அந்த ப்ரோக்ராமில் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கோம், இன்சர்ட் எம்எஸ்ஜின்னு வந்து கால் பண்ணியிருக்கோம். இதை வந்து காலிங் ஃபங்க்ஷன். இது வந்து இதோட கட்டளை அமைப்புங்கிறது ஃபங்க்ஷன் நேம். அதான் வந்து இது ஃபங்க்ஷன் நேம் அந்த கோடு. இது வந்து காலிங் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். வந்து முதல்ல ஃபங்க்ஷனே ஓப்பன் பேரந்தீஸ், க்ளோஸ் பேரந்தீஸ், செமிகோலன் போட்டு முடிக்கிறாங்க. ஒரு பயனர் வரையறுத்த செயற்கூறு ஃபங்க்ஷன் என்ற சிறப்பு சொல்லை முன்னோட்டாக கொண்டிருக்கும். அதாவது நம்ம யூசர் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே ஃபங்க்ஷன் என்கிற வார்த்தையை வந்து முதல்ல கொண்டிருக்கும். வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நிரலர் அழைக்கும் செயற்கூறின் பகுதி அதனை சார்ந்த நிரலுக்குள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம இங்கே உருவாக்குற ஃபங்க்ஷன் வந்து முன்னாடியே அந்த ப்ரோக்ராமில் வந்து உருவாக்கியிருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம வந்து கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன், முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள். அது வந்து பிஹெச்பி லைப்ரரியில் முன்னாடியே அந்த இது வந்து டெவலப் பண்ணுறப்பவே டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள், ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்.
ஒரு சேர்க்கூறு என்பது ஏற்கனவே நிரல் பெயர்ப்பில் முன் வரையறுக்கப்பட்டுள்ளது. நம்மளது முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து முன் வரையறுக்கப்பட்ட சேர்க்கூறுகள். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான குறிமுறை தொகுதிகளை கொண்டுள்ளது. இன்னும் இந்த ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கான ஒரு தொகுதியை, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, இந்த முன் வரையறுக்கப்பட்ட சேர்க்கூறுகள். இதெல்லாம் வந்து இதை வந்து மீண்டும் மீண்டும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணோம்னா திருப்பியும் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சேர்க்கூறு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக அழைக்கப்படும் பொழுது மதிப்பை திருப்பி அனுப்பலாம், அனுப்பாமலும் இருக்கலாம். இந்த ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு ரிசல்ட் நமக்கு ஒரு ரிட்டர்ன் வேல்யூவை தரவும் சம்டைம்ஸ் தரலாம், தராமலும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து முன் வரையறுக்கப்பட்ட சேர்க்கூறுகள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அளபொருட்களை கொண்ட சேர்க்கூறுகள். அளபொருட்களை கொண்ட சேர்க்கூறுகள்னா பராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். பராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது வந்து ஒரு நிரலுக்கு தேவையான தகவல்களை செயற்கூறு அறிவிப்பு மற்றும் செயற்கூறு அழைப்பு பகுதிகளுக்கிடையே பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த அளபொருட்களை கொண்ட செயற்கூறுனா இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பிராக்கெட்டுக்கு உள்ளாடி வந்து நமக்கு தேவையான அளபொருட்கள்னா பராமீட்டர்ஸ் மீன்ஸ் வேரியபிள்ஸ். வேரியபிள் மாதிரி சப்போஸ் எஸ் நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏஜாக இருக்கலாம், எதுனாலும் அந்த வேரியபிள் இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள நம்ம டிஃபைன் பண்ணுறதா வந்து அளபொருட்களை கொண்ட செயற்கூறுகள். அதாவது ஒன்றுக்கு மேலே அளபொருட்களை நம்ம யூஸ் பண்ணணும்னா கமா போட்டு பிரிச்சுக்கணும். இந்த இதில் தான் நம்ம அளபொருட்களை வந்து டிஃபைன் பண்ணணும். அளபொருட்களை வந்து செயல் உறுப்புகள்னு சொல்கிறாங்க. செயல் உறுப்புகள்னால் ஆர்கியூமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸை வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து செயல் உறுப்புகள்னு சொல்கிறாங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை, வேரியபிள்ஸை தான் அளபொருட்கள் பேராமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இது மாறிகளை போன்றே இருக்கும். அந்த வேரியபிள்ஸ் அப்போ மாறிகளை போன்றே இருக்கும். செயலுறுப்புகள் செயற்கூறின் பெயருக்கு பின்னால் அடைப்புக்குறிக்குள் குறிப்பிடப்பட வேண்டும். அடைப்புக்குறிக்குள் வந்து குறிப்பிடணும் இந்த செயலுறுப்புகளை வந்து. செயலுறுப்புகளை அனுப்புவதற்கு எந்த விதமான வரம்பு நம்ம ஒன்றுக்கு மேலே நம்ம விருப்பத்துக்கு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து செயலுறுப்புகளை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே எத்தனைனாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அவற்றை வந்து காற்புள்ளிகளால் ஒரு செமிகோலன் போட்டு வந்து பிரிச்சுக்கணும் எத்தனை போட்டாலுமே. நெக்ஸ்ட் வந்து அணிகள். இப்போ அணினா அரேஸ். அரேஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அணிகள்னு சொல்கிறாங்க. அணி என்பது ஒரு சிறப்பு மாறியாகும். அணி என்கிற டிஃபைன் அணி என்கிற க்வெஸ்சன் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக. அணி என்பது ஒரு சிறப்பு மாறியாகும். இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை ஒரே நேரத்தில் தேக்கி வைக்க முடியும். ஒன்றுக்கு மேலே வேல்யூஸை சேவ் பண்ணி வைக்கணுதே மாதிரி அரே, ஒன் இனியன், கவின், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது வந்து அரே. இது வந்து பல தரப்பட்ட அணிகள், 3 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சுட்டு எண்கள் கொண்ட அணி, இண்டெக்ஸ்டு அரேஸ். தொடர்புறுத்த அணிகள், அசோசியேட்டிவ் அரேஸ். தேர்ட் வந்து பல பரிணாம அணிகள், மல்டி டைமென்ஷனல் அரேஸ். சுட்டு எண்கள் கொண்ட அணி, தொடர்புறுத்த அணி, பல பரிணாம அணி. ஃபஸ்ட்டு வந்து சுட்டு எண்கள் கொண்ட அணி. சுட்டு எண்கள் கொண்ட அணியில் வந்து அணி மாறியில் உள்ள மதிப்புகள் எண்களை சுட்டெண்களாக கொண்ட அணிகளாக இருப்பின் திறவிற்கு இணை மதிப்புகள் இருத்தப்படும். இதில் வந்து ஒரு கீ வேல்யூ கொடுத்து வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து டீச்சர் நேம் இஸ் இக்குவல் அரே, இனியன், கவின்ங்கிறது வந்து ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ். இதில் வந்து அதை டிஃபைன் பண்ணுறப்போ ஒரு இண்டெக்ஸ்டு வேல்யூஸ் தான் வந்து சுட்டு எண்கள். இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்து அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. நேம் ஆஃப் டீச்சர் இண்டெக்ஸ்டு 1ங்கிறது வந்து கவின், 2ங்கிறது நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2னு வரும். ஒரு கீ வேல்யூவை கொடுத்து வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த அரே ஆஃப் வேல்யூஸ் தான் வந்து சுட்டு எண்கள் கொண்ட அணின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தொடர்புறுத்த அணிகள். தொடர்புறுத்த அணிகள் என்பது திறவும் மதிப்பும் இணைந்த தரவு கட்டமைப்பு. திறவு என்கிறது ஒரு கீ வேல்யூ, மதிப்பு என்கிறது வேல்யூ. கீயும் வேல்யூவும் சேர்ந்தது தான் என்ன, தொடர்புறுத்த அணிகள். இந்த ஒரு கீ வேல்யூவை கொடுத்து அது கீ கொடுத்து அதோட வேல்யூவை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே என்ன, அந்த கீ ஸ்டூடெண்ட்ங்கிறது கீ வந்து வேல்யூ 17. ஒரு கீயை கொடுத்து அந்த வேல்யூவை டிஃபைன் பண்ணுறத வந்து ரெண்டையும் இணைந்த கட்டமைப்பு, கீயும் வேல்யூவும் சேர்ந்த இணைந்த கட்டமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க, தொடர்புறுத்த அணிகள், அசோசியேட்டிவ் அரேஸ். நெக்ஸ்ட் வந்து பல பரிணாம அணிகள், மல்டி டைமென்ஷனல் அரே. இது வந்து பல பரிணாம அணி என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணிகளை கொண்ட அணியாகும். ஒன்று நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே அரேஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறதா வந்து பல பரிணாம அணிகள். இதில் வந்து 1, 2, 3, 4, 5 அப்படி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 3க்கு மேலே யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட், யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நம்ம வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே எடுத்திருக்கோம். இதில் வந்து இனியன் 100, மார்க்ஸ் வந்து 196 கொடுத்துருக்கோம். இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட் 00 00 என்கிறது இனியன் என்கிற வேல்யூவை டிஃபைன் பண்ணும்.
01 எங்கிறது 100 எங்கிற மார்க்கை டிஃபைன் பண்ணும், 02 எங்கிறது 96 எங்கிறத டிஃபைன் பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி வேல்யூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 10 வரும். நெக்ஸ்ட் கொடுக்குற வேல்யூக்கு வந்து 10111 2 வரும். நெக்ஸ்ட் வந்து 20 21 அந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்ணி தான் வந்து பல பரிணாம அணிகள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், 2-டைமென்ஷனல் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள். இவ்வளோதான் இந்த லெசன். இதில் வந்து அணிகள் பார்த்தோம், செயற்கூறுகள் பார்த்தோம். அணிகள் ரெண்டுலேயுமே வந்து இந்த அணிகள் தனித்தனியாக கேட்கலாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில், செயற்கூறுகளையும் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் தனித்தனியாக கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஹெச்பி நிபந்தனை கூட்டுகள் பற்றி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.